குறைந்த பகுதியில் ஒரு ரிவர் ஓடும் இந்த ரிவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வேலின்னு சொல்லுவோம் அதர் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் நியர் லார்ஜ் பாடிஸ் ஆஃப் வாட்டர் லைக் பெனின் சுலா வாட்டர்ஸ் பென்னிங் சுலா என்ன பெனின்சுலான்னா தீப கற்பம் ஐலாண்ட்னு சொல்லுவோம் ஏ பென்னின் சுலா இஸ் அண்ட் ஐலேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் த்ரீ சைட்ஸ் இஸ் கால்ட் அஸ் சுலா ஒன் சைட் லேண்ட் அண்ட் த்ரீ சைட்ஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பெனின் சொல்லுவோம்

நெல் வந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் Land நான் விவசாய நிலத்தில் தான் நெல் வளரும் Where would you see the seashore? கடல் கரையை நீங்க எங்க பாப்பீங்க? கடல் கரையை நம்ம sea and beach, sea and beachல பாப்போம் கடல் மற்றும் கடல் கரைக்க அருகில் பார்ப்போம் வாட் இஸ் த நேம் ஆஃப் யூஸ் தர்ஸ் லேண்ட் யூஸ் இல்லாத லேண்டோட நேம் என்னென்னு சொல்வோம் ஃபேலோலேண்ட் ஃபேலோலேண்ட்னா தரிசு நிலம் ஃபேலோலேண்டு செல்வோம் த பிளேசஸ் வி சி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த அர்த் இஸ் கால் லேண்ட் ஃபார்ம்ஸ் பூமியோட மேல் பரப்புரை நம்ம பார்க்குற எல்லா இடங்களையுமே நம்ம லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் சொல்லுவோம் நோ லெட் ஆஸ் சி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடோட நிலத்தோற்றமும் இயற்கை அமைப்பும் பார்க்கலாம் இந்த சோலார் ஃபேமிலி அர்த் இஸ் த தேர்ட் பிளானட் இட் ஹாஸ் ஆக்சிஜன் அண்ட் டெம்ப்ரேச்சர் டு லிவ் தேர் ஃபோர் வி கால் த அர்த் ஆஸ் பயோஸ்பியர் சோலார் ஃபேமிலி சோலார் ஃபேமிலின்னு என்ன சூரிய குடும்பம் ஹவு மெனி பிளானெட்ஸ் ஓ தேர் இந்த சோலார் ஃபேமிலி சோலார் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பிளானட்ஸ் இருக்கு தேர் ஆர் எயிட் பிளானட்ஸ் இந்த சோலார் ஃபேமிலி மெர்குரி வீனஸ் எர்த் மாஸ் ஜூபிட்டர் சர்டன் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் இந்த எயிட் பிளானட்ஸும் சோலார் ஃபேமிலியில் இருக்கு இந்த எயிட் பிளானட்ல தேர்ட் பிளானெட் எது அமோங் த எயிட் பிளானட் வாட் இஸ் த தேர்ட் பிளானட் இந்த சோலார் ஃபேமிலி அர்த் இஸ் த தேர்ட் பிளானட் இட் ஹஸ் ஆக்சிஜன் அண்ட் டெம்ப்ரேச்சர் டு லீவ் தேர்ஃபோர் ஃபோர் வி கால் தர்த் அஸ் பயோஸ்பியர் இந்த ஏர்த்தில் தான் நமக்கு உயிர் வளர தேவையான ஆக்சிஜன்ஸ் அண்ட் டெம்ப்ரேச்சர் இருக்குது இதனால தான் அர்த்தை பயோஸ்பியரை சொல்கிறோம் பயோஸ்பியர்னா பயோஸ்பியர்னா உயிர் கோலம் த அர்த் ஆஃப் த லைஃப் ஸ்பியர் இஸ் சரௌண்டட் பை ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் கால்ட் land, water, air, fire and sky இந்த பூமி வந்து பஞ்ச பூதங்களால் ஆனது பஞ்சபூதங்கள்லாம் என்ன பஞ்ச பூதங்கள்னால் ஃபைவ் elements இந்த நேச்சரோட ஃபைவ் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா லேண்ட் லேண்ட்னால் நிலம் இருக்குது வாட்டர் வாட்டர்னால் நீர் இருக்குது ஏர் ஏர்னால் காற்று இருக்குது ஃபயர் ஃபயர்னால் நெருப்பு இருக்குது and sky ஸ்கைனா ஆகாயம் இது எல்லாமே நம்ம ஏர்த்தில் இருக்குது லேண்ட் ஓகே லேண்ட் இல்லாமல் ஒரு பிளேஸில் நம்ம எல்லோரும் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியுமா முடியாது ஸோ லேண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை வாட்டர் வாட்டர் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாது வாட்டர் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது ட்ரிங்கிங் குக்கிங் பாத்திங் இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வாட்டர் தேவைப்படுது ஏர் ஏர் எதுக்கு யூஸ் ஆகுது ஏர் இஸ் அசென்ஷியலி ஃபார் அவர் லைஃப் ஏர் இல்லாமல் நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது ஏர் வந்து நம்ம லைஃப்க்கு ரொம்ப தேவை ஃபயர் ஃபயர் எதுக்கு யூஸ் ஆகுது ஃபார் குக்கிங் ஜென்ரேட்டிங் ஹீட்ஸ் அண்ட் லைட்ஸ்க்கு தேவைப்படுது ஸ்கை ஸ்கை இல்லாமல் இருக்க முடியுமா முடியாது ஸ்கை இல்லைன்னா எதுவுமே இல்லை ஸோ இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸை தான் என்ன சொல்கிறோம் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் லேண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேண்ட் ஓகே நம்ம லேண்டில் என்னென்ன இருக்குது மவுண்டைன் ஃபாரஸ்ட் பிளெயின் சீஷோர் அண்ட் ட்ரை லேண்ட் ஸோ இதெல்லாமே நம்ம லேண்டில் இருக்குது இந்த ஒவ்வொரு லேண்டோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம்

மருதம் அண்ட் நெய்தல் இந்த ஃபைவ் 4 ஃபோர் லேண்ட் ஃபார்ம்ஸ் மட்டும்தான் permanent இருக்குது த 5th அண்ட் பாலை வாஸ் formed வென் குறிஞ்சி அண்ட் முல்லை ட்ரைட் குறிஞ்சி நிலமோ முல்லை நிலமோ வறண்ட பிறகு உருவாகும் லேண்ட் தான் பாலை லெட் learn about mountain Mountain, mountain என்ன? மவுண்டெயினாக குறிஞ்சி லேண்ட் A mountain is a large geographical area that rises above the surrounding land with peaks த மௌண்ட் அண்ட் இட் சரவுண்டிங்ஸ் ஆர் நோன் ஆஸ் குறிஞ்சி லேண்ட் மவுண்டெயின்ஸ்னால் நம்மளை சுற்றியுள்ள லேண்ட்ஸை விட உயரமான சிகரங்களைக் கொண்ட ஒரு புவியியல் அமைப்பு அதாவது ஜோக்ரஃபிக்கல் ஏரியா தான் மவுண்டெயின் மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சுன்னு சொல்கிறோம் மவுண்டென்ஸ் அப்புறம் அதோட சரௌண்டிங்ஸை என்ன சொல்கிறோம் குறிஞ்சி லேண்ட்னு சொல்கிறோம் தத்தி தீம்னால் தமிழ்ல என்ன தீம்னால் கருப்பொருள்னு அர்த்தம் இந்த குறிஞ்சிய லேண்டோட தீம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் த தீம் டில் வித் த காட் பீப்புள் ஆக்குபேஷன் பிளான்ட் ஃப்ளவர் அனிமல் பேர்ட் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் குறிஞ்சி பீப்புளோட காட் யார் அவங்களுடைய காட் வந்து முருகன் ஓகே அங்கே இருக்கிற பீப்புளை வந்து என்னென்ன சொல்லுவாங்க குறவர் குரத்தியர் அவங்களுடைய ஆக்குபேஷன் ஆக்குபேஷன்னா தொழில் அவங்களுடைய தொழில் என்ன ஹண்டி கேதரிங் ரூட்ஸ் அண்ட் ஹனி என்ன பண்ணுவாங்க வேட்டையாடுவாங்க அதுக்கப்புறம் கிழங்குகளை சேமித்து வைப்பாங்க அப்புறம் மரத்துலேருந்து தேன் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க ஓகே அவங்களுடைய பிளான்ட் அண்ட் ஃப்ளவர் அவங்களுடைய பிளான்ட் வந்து பேம்பு பேம்புனா மூங்கில் அவங்களுடைய பிளான்ட் வந்து பேம்பு அண்ட் வேங்கை அவங்களுடைய ஃப்ளவர் குறிஞ்சி ஃப்ளவர் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட் அவங்களுடைய அனிமல் வந்து மங்கி அண்ட் டீர் மங்கினா குரங்கு டீர்னா மான் அவங்களுடைய பேர்ட் பீகாக் அண்ட் பேரட் பீகாக்னா மயில் பேரட்னா கிளி அவங்களுடைய பேர்ட் வந்து பீகாக் அண்ட் பேரட் அவங்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது குறிஞ்சி யாழ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குறிஞ்சி யாட் காட் முருகன் பீப்புள் குரவர் குரத்தியர் ஆக்குபேஷன் ஹண்டி கேதரிங் ரூட்ஸ் அண்ட் ஹனி பிளான்ட் அண்ட் ஃப்ளவர் பேம்பு வேங்கை அண்ட் குறிஞ்சி ஃப்ளவர் அனிமல் அண்ட் பேர்ட் மங்கி டீர் அண்ட் பீகாக் பேரட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் குறிஞ்சி யால் த பீப்புள்ஸ் அண்ட் தேர் ஆக்குபேஷன் குறிஞ்சி பீப்புள்ஸோட ஆக்குபேஷன்ஸ் பார்க்கலாம் பொறுப்பன் வேர்பன் சிலம்பன் குறவர் கணவர் பொறுப்பெண் பொறுப்பெண் அப்படிங்கிறவர் யார் அவங்கெல்லாம் சோல்ஜர் சோல்ஜர்னால் வீரர்கள் அவங்கெல்லாம் சோல்ஜராக இருப்பாங்க சிலமன் மாஸ்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் த ஆர்ட்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் ஸோ சிலம்பு வந்து நீளமான ஒரு குச்சி இருக்கும் இந்த குச்சி வச்சு தான் சண்டை போடுவாங்க விளையாடுவாங்க ஸோ இவங்களை சிலம்பன்னு சொல்லுவாங்க குறவர் ஹண்டர் அண்ட் கேதரர் இவங்களுடைய வேலை என்னன்னா வேட்டையாடுதலும் ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்கிறது தான் இவங்களுடைய வேலை கணவர் கணவர் வந்து பீப்புள் ஆஃப் த மவுண்ட் ஃபாரஸ்ட் காடுகளில் வாழ்கிறவங்கள தான் கணவர்னு சொல்லுவாங்க த சாயில் ஆஃப் குறிஞ்சி லேண்ட் மிராக்குலஸ் ஃப்ளவர் குறிஞ்சி த மிராக்குலஸ் குறிஞ்சி ஃப்ளவர் க்ரோஸ் ஒன்ஸ் இன் டுவெல் இயர்ஸ் த ஃப்ளார்ஸ் க்ரோஸ் வெல்இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் இட்ஸ் ஃப்ளார் இன் த மந்த் ஆஃப் ஜூலை டு செப்டம்பர் திஸ் ஃப்ளார் ஆஸ் மெடிஸ்னல் வேல்யூ டுவெல் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த குறிஞ்சி ஃப்ளவர் வந்து பூ பூக்கும் இந்த குறிஞ்சி ஃப்ளவர் மோஸ்ட்லி எங்கே வளரும்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அதாவது மேற்கு தான் இந்த ஃப்ளவர் வந்து அதிகமாக வளரும் இந்த ஃப்ளவர் வந்து எந்த மந்தில் பூ பூக்கும்னா ஜூலை டு செப்டம்பர் மந்தில் தான் இந்த ஃப்ளவர் வந்து பூ பூக்கும் இந்த ஃப்ளவரில் வந்து நிறைய மெடிசனல் வலி அதாவது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த குறிஞ்சி ஃப்ளவருடைய மெடிசனல் யூஸ் என்னென்னா இந்த ஃப்ளவருடைய ஹனி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டிசீசஸ் அலர்ஜி இச்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடும் இந்த குறிஞ்சி ஃப்ளவரில் இருக்கிற ரூட் வந்து நம்மளுடைய ஃபீவர் அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற ட்ரை காஃப் அதுக்கப்புறம் கோல்டு இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடும் இந்த குறிஞ்சி ஃப்ளவர் வந்து நிறைய மெடிசனல் வேல்யூக்காக யூஸ் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் முல்லைலேண்ட் A large area covered by trees is called forest. அதிகமான மரங்கள் இருக்கிற லேண்டை தான் The சொல்லுவோம் த ஃபாரஸ்ட் ரீஜன் இஸ் ரெஃபர்டாஸ் land. காடுகள் நிறைந்த பகுதி தான் முல்லைலேண்டு சொல்வோம் த ரீஜன் இஸ் ஆல்சோ called செம்புலம் due to the presence of red soil. இந்த place, பிளேஸ் ஃபுல்லாகவே இருக்கிறது இருக்கிறதுனால இந்த பகுதியை வந்து செம்புலம்னு அழைப்பாங்க The தீம் முல்லை லேண்ட் பீப்புளுடைய காட் பீப்புள் Occupation, Plant அண்ட் ஃப்ளவர் அனிமல் and Bird, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் பார்க்கலாம் ஓகே அவங்களுடைய காட் யார் அவங்களுடைய காட் வந்து திருமான் காட் திருமன் அங்கே இருக்கிற பீப்பிளில் என்னென்ன சொல்லுவாங்க இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் அங்கே இருக்கிற பீப்பிள் என்னென்னு சொல்லுவாங்க இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்குபேஷன் அவங்களுடைய தொழில் என்ன கேட்டில் ரியரிங் கேதரிங் ஃப்ரூட்ஸ் சோவிங் மில்லட்ஸ் கேட்டில் ரியரிங்னா என்னது கால்நடை மேய்ச்சல் கேதரிங் ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸை வந்து சேமித்து வைப்பாங்க சோவிங் திணை பயிர் வளர்த்தல் இந்த பயிர் வளர்த்தல் என்னென்ன இருக்குது சாமை கம்பு ராகி பரகு திணை குதிரை வலி ஸோ இது எல்லாமே மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிளான்ட் அண்ட் ஃப்ளவர் அவங்களுடைய பிளான்ட் என்ன கோவா அவங்களுடைய பிளான்ட் கோவா ஃப்ளவர் முல்லை ஃப்ளவர் அனிமல் அண்ட் பேர்ட் அவங்களுடைய அனிமல் வந்து பியர்ட் அண்ட் ராபிட் அவங்களுடைய பேர்ட் பேரட் பேரட்னா கிளி தென் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னது அவங்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து முல்லை யார்டு த பீப்புள் அண்ட் தேர் ஆக்குபேஷன்ஸ் முல்லை அண்ட் பீப்புளுடைய ஆக்குபேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இடையர் இடையென யார் இடையர்னால் மில்க் செல்லர் பால் வியாபாரம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் இடையர்னு சொல்லுவாங்க செகண்ட் ஒன் ஆயர் ஆயர்னா யார் கேட்டில் ரியரர் ஆடு மாடு இதெல்லாம் வய்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்கள தான் ஆயர்னு சொல்லுவாங்க ஃபாரஸ்ட் இன் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடில் என்னென்ன ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் மேங்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது பிச்சாவரம் இன் கடலூர் இருக்குது செகண்ட் ஒன் இஸ் மலை ஃபாரஸ்ட் மலை ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது நெல்கிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது தேர்ட் ஒன் இஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஃபோர்த் ஒன் சோலா ஃபாரஸ்ட் சோலா ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது கோயம்புத்தூர் அண்ட் நில்கிரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஸோ இது எல்லா ஃபாரஸ்ட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது பிச்சாவரம் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் இஸ் அ வில்லேஜ் நியர் சிதம்பரம் இன் கடலூர் டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடுல கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரம் பக்கத்தில் தான் இந்த பிச்சாவரம் ஃபாரஸ்ட் இருக்குது விச் இஸ் த செகண்ட் பிக்கெஸ்ட் மேங்ரோ ஃபாரஸ்ட் இன் இந்தியா இந்தியாவில் செகண்ட் பிக்கஸ்ட் ஃபாரஸ்ட் எதுனா இந்த பிச்சாவரம் ஃபாரஸ்ட் தான் செகண்ட் பிக்கெஸ்ட் ஃபாரஸ்ட் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஸ்மால் வெஜிடேஷன் அக்வாட்டிக் அனிமல்ஸ் எக்ஸட்ரா வித் மான்ஸ் டெம்பரேச்சர் இந்த ஃபாரஸ்டில் தான் சின்ன சின்ன தாவரங்கள் அதாவது வெஜிடேஷன் பிளான்ட்டும் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அக்வாட்டிக் அனிமல்னால் நீர் விலங்குகளும் அதிகமாக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா எப்போயுமே ஈரமான வெப்பநிலை அதாவது மொயின்ஸ் டெம்ப்ரேச்சரில் தான் இந்த ஃபாரஸ்ட் எப்பயுமே இருக்கும் லெட்ஸ் ரீ கால் வாட் வி லேர்ன் இன் த லெசன் என்னென்ன பார்த்தோம் வீ லேர்ன் பிளாட்டியோஸ் வேலி அண்ட் பெனிங்ஸுலாம் ஸோ இதெல்லாமே பார்த்தோம் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி சீன் இன் லேண்ட் ஃபார்ம்ஸ் லேண்ட் ஃபார்ம்ஸில் என்ன பார்த்தோம் ஹில் ஃபாரஸ்ட் ஃபீல்ட் சீஷோர் அண்ட் ட்ரைலேண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் வாட் ஆர் ஆல் த ஃபை எலமெண்ட் ஃபை எலமெண்ட் ஃபை எலமெண்ட்லாம் எனது பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்லாம் என்னென்ன இருக்குது லேண்ட் வாட்டர் ஏர் ஃபயர் அண்ட் ஸ்கை வாட் ஆர் த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேண்டில் என்னென்ன பார்த்தோம் மவுண்டைன் ஃபாரஸ்ட் plain, seashore and dry land. இதல்லாம் மே நம்ப இந்த லாஜன்ல பாத்தும். I hope you learned something this lesson. We'll meet in the next class. Thank you children.